மழை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 7 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பில்லை என்றும் மிதமான மழையே பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையை பொறுத்தவரையில் 2 நாட்கள் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வேறு என்னவெல்லாம் வானிலை குறித்து தெரிவித்திருக்கிறார்கள்? லட்சத்தீவு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை இல்லை அப்படின்ற ஒரு கனமழை இல்லை அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையமானது கொடுத்திருக்கிறாங்க. அந்த குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி அதிகப்படியான கனமழை பெய்தது. அதே மெல்ல மெல்ல அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து வெளியிட்டது. இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு அடுத்த 7 நாட்களுக்கு மழை இல்லை என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமானது வரைக்கும் மழை பெய்யும், கனமழையும் இல்லை என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தளவிற்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டமாக இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்திற்கும் மேகமூட்டமாகத்தான் இருக்கும். ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.